நாலுக்குரிய வாழ்வளிக்கும் வார்த்தை. அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நடுராத்திரி என்பது பிரச்சனையின் உச்சத்தை காட்டுகிறது. இங்கே அவர்கள் 1 அநேக அடிகள் அடிக்கப்பட்டார்கள். 2 உள்காவலறையில் அடைக்கப்பட்டார்கள். 3 கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டனர். இந்நிலையிலும் பவுலும் சீலாவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். யாக்கோபு 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று கூறுகிறது. பவுலும் சீலாவும் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சியாய் இருந்து இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அவர்கள் ஸ்தோத்திர பாடலை அமைதியாக பாடவில்லை, சத்தமாக பாடினார்கள். சத்தமாக பாடினதால் தான் காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. சிரித்து மகிழ்ந்து ஸ்தோத்திர பாடலை பாடுங்கள். உங்கள் பிரச்சனைகளின் அஸ்திபாரங்கள் தகர்ந்து விழும். மகிழ்ச்சி நகைப்பு என்பது நீங்கள் என்னென்ன உணர்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் உருவாவது. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஆகையால் மகிழுங்கள். அறிக்கை: நான் கர்த்தருக்குள் என்றென்றும் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆமேன்.